துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர் அன்பர்கள், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் சேர்ந்த சகோதரர்கள், மேலும் வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும், இங்கே அருமையான தமிழில் பேசிய கதாநாயகிகளுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், ரவீன்காந்த் அவர்களுக்கும், துர்ராஜன் அவர்களுக்கும், மேலும் மிகவும் அறிவோடு பேசக்கூடிய கருப்பழனியப்பன் என்னுடைய அன்பு சகோதரர் அவர்களுக்கும், நான் இங்கே வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட என் மாப்பிள்ள மதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நம்ம இங்க வந்தது என்ன எதுக்கு கூப்பிட்டாரு எனக்கு தெரியல, ஆனா இங்க வந்து பார்த்தோன்னு மைக்கு கோளாறு, அது கோளாறு, இது கோளாறு, அது கோளாறு, எல்லாம் ஒரே படம் மட்டும் கொலையுதற் காலம் அல்ல. அப்ப கேட்கல அங்கிருந்து பொருள், இங்கிருந்து பொருள், ஒரு இடத்துல இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கர 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 கரகரன்னு சத்தம் கட்டிக்கிட்டே இருந்தது. அதை ரிப்பேர் பண்ணி, இதை ரிப்பேர் பண்ண, அதை ரிப்பேர் பண்ண, எல்லாம் சரியாக போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஸ்பீக்கர் இது மற்றது எல்லாமே கரெக்டுங்க. அவர் அவர்கிட்ட மைக்கெலாம் கரெக்டாக இருக்குது, இந்த ஸ்பீக்கர் தாங்க பிரச்சனைன்னு சொன்னான். பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ஸ்பீக்கர் பிரச்சனைன்னு சொன்னான். அதனால் நான் பயந்துட்டேன், எங்கள் அடுத்தது நம்மளை கூட போகிறாங்க கோதாவில், திருப்பி பேசுறது கேட்கல கேட்கலன்னு ஏதாவது சத்தம் போடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே மதி வந்து மாப்பிள்ள வந்து அவர் ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு ரெண்டு சீன் செஞ்சேன், மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன இந்த படம், மிக அருமையான ஒரு படம். அதனால் அதில் ரெண்டு சீன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கூப்பிட்ருக்காரு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு. அந்த படம் ப்ரொமோஷனுக்கு கூப்பிடல, நடித்த படத்தில், இதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அது நான் வந்தவுடனே கேட்டேன், இதில் நடித்தவங்க யாராவது வராங்களான்னு கேட்டேன், இல்லைங்கன்னு சொன்னார். அவரே இனங்களை கூப்பிட்டுக்கிட்டு சம்பளம் கொடுத்தவங்களே வரல, அப்புறம் நாங்கள் சும்மா இருக்கிறவங்க என்னையா இது, நுங்குதுன்றவன் ஓடிடுவான், நோண்டி தின்ன மாட்டிக்குவான். அது மாதிரி வந்த இடத்துல சுரேஷ் கேமாட்சி ஒன்று பேச, பிரவீன் கேந்த ஒன்று பேச, இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிடும் இல்லை. அதுக்கு துர்ராஜன் ஒன்று அழகாக சொன்னார், நமக்குள்ள குடும்பத்துக்குள் நடக்கும் பிரச்சனை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் துர்ராஜன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலையும் கைதட்டன் தங்கராஜிக்கிட்டேருந்து சொல்கிறேன் நான், இதே தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கூடவே பத்திரிகாரங்களை வச்சுக்கிட்டே தான் பேசினாங்க. அப்பெல்லாம் ஏன் இந்த நியாயத்தை நீங்கள் சொல்ல வரல கேட்குறேன், அது எதுக்குன்னா அவங்கவுங்களுக்கு வழி வந்தால் தானே தெரியும். அம்மாவனை சும்மா இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன்னா சும்மா இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க வரணும், அப்போ தான் நியாயம் பேசுவோம். இது நம் குடும்பத்துக்குள் நடக்கும் தகராறு, எதுக்கு பத்திரிகையாளர்களோடு வர வேண்டும், அப்புறம் எதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், அப்போ மட்டும் பத்திரிகாரம் வரணுமா, பத்திரிக்காரன் வேணும்னா வரணும் இல்லைனா வேணாமா, ஏன்னா தாழ்த்தப்பட்டவனா பத்திரிக்காரன், அந்த அந்த துணிச்சல் தானே ஆளாளுக்கு அவன் இவன் பேசிவிட்டு அப்புறம் கம்முன்னு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன், நான் கோதையாக பேசலை, எல்லாருக்கிட்டையுமே இப்போ வந்து மீடியா அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் இவ்வளோ பெரிய கேமராலாம் தேவையில்லை, இவ்வளோண்டு வச்சுட்டு எடுத்துக்கிடுறான் மொத்தத்தையும், மொத்த கதையும் விட்டுறான். எங்கேயும் பொள்ளாஞ்சலுக்கு எடுத்தாங்களா எங்கே எடுத்தாங்கன்னே தெரியல, போட்டுக்கிட்டே இருக்கான், அதை யாரும் பார்க்காதீர்கள்னு சொல்கிறாங்க, அதை பார்க்காம வேற எதை பார்ப்பான். இப்போ வேற என்ன இருக்கு, இப்போ நம்ம பஸ்ஸில் பார்த்தோம்னா 110 பேசஞ்சர்ஸில் 100 பேர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான், ரெண்டு பேர் தான் கரெக்டாக பார்க்கல, ஒன்று டிரைவர் ஒன்று கண்டக்டர், அவ்வளோதான். ஏன் நான் சொல்கிறேன்னா பத்திரிக்காரங்களாம் நமக்கு தேவையானவர்கள் தானே, ஆனால் என்னென்ன இந்த இடத்துக்கு வந்தது வந்து நம்ம வந்து கொலையுதிர் காலத்தை பற்றி பேசுவதற்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். நான் காமாட்டி கொண்டு சொல்லணும்னு பார்த்தேன், வேணாங்க இறங்கல வேண்டிப்பட்ட சகோதரர், ஏன் காமாட்டி இதை நம்ம சொல்லிட்டு ஒன்றுமா திருந்தவா போகிறோம், திருந்தவே போகிறதில்லை, பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க டெய்லி காட்டுங்க, கவலையே இல்லை, பணம் வாங்கி தான் ஓட்டு போட போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து
காமராஜர் இருந்த காலத்தில் அதை அப்போ போய் பண்ணு பண்ணி விடுவாங்க. பிறந்தலைவர் காமராஜரை பற்றியிலுமே பேசுகிறது வேஸ்ட், கக்கஞ்சி அவர்களை பற்றி பேசுகிறது வேஸ்ட், இப்போ இருக்கிற நடைமுறையை பற்றி பேசுவோம். மற்றது கொலை எழுதியிருக்காங்க அது நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு போனான் ஒருத்தன், எதுக்குன்னு கேட்டான். இல்லை இல்லை என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் கொஞ்சம் வரியான்னு கேட்டான். வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என் பையனுக்கு நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன். அந்த மாதிரி ஆயிடுச்சு பாவம். வந்தவனும் மதி கூப்பிட்டது அவருடைய படத்தை பற்றி சொல்வதற்கு. இங்கே வந்துக்கிட்டு ஏதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு பத்திரிக்கையாளர்களுக்கு. அவங்க சொன்னாங்க, ஏன் படத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்க, படத்தை பற்றி ஒவ்வொன்றும் சொல்ல மாட்டேன், உங்கள் படம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, அப்படி தானே சொன்னீங்க நீங்கள். அது எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் சொல்லணும்னு பார்த்தேன், முடிஞ்ச மாதிரி ரிலீஸ் பண்ணு, இல்லையா இந்த தமிழ் ராக்கஸுக்கு வித்துட்டு போயிடும். இல்லை அதை சொன்னால் காமாட்சி திட்டம் தமிழ் ராக்கஸ் வேறு டம் கட்டாத தமிழ் ராக்கஸ் வெறியர்கள் தமிழ், அதெல்லாம் ஏன் ராஜா நமக்கு அதை சொல்ல வேண்டியவங்களே சொல்லலை. நமக்கு என்ன இருக்கு, சொல்ல வேண்டியவங்க சொல்லணும், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க வேண்டியவங்க சொல்கிற வார்த்தையை வி ஆர் ஆல் மெம்பர்ஸ், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன், நான் முதல்ல நான் நினச்சேன் இந்த தம் படையெடுத்தா தமிழ் ராக்கஸுக்கு வித்துடலாமா, ஏதோ கொஞ்சம் கணிசமாக பணம் வருமே. அவர் ஏன்னா ஒரே நாளில் ரஜினி சார் படத்தையும் போட்டு காமிச்சிட்டாங்கய்யா, அது தப்பு இல்லை. அவர் படம் பரவாயில்ல, ஓவர் ஃப்ளோ ஓடுற படம். நம்ம இதெல்லாம் ஃப்ளோ எங்கே இருக்குது, வர்றதுக்கே போதும் போதுன்னு ஆயிடுது. அப்புறம் தான் யோசித்தேன், சரி இந்த சைக்கிள் ஸ்டாண்டு கார் பார்க்கிங் எடுத்துக்கலாமா, ஏன்னா அதில் லாபம் வருது. அதை நினச்சேன், இப்போ அதுவும் நட்டமா, பார்க்கிங்கே நட்டம் ஆயிடுச்சு நம்ம அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, டைரக்ட் பண்ணலாமான்னு யோசித்தேன் படம். அது வந்து ஒரு குலகாரனாக மாறக்கூடாது நான். அப்புறம் தான் கடைசியில் பத்திரிக்காரங்களை ஆயிடலாம்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற மரியாதை நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நினச்சா உருவாக்க முடியும், நினச்சா அழிக்க முடியும். உங்களை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும், ஏன் வச்சுக்கோங்க. உங்களை அவன் இவன் வாக்குன்னு பேசுனவங்க கூட பயப்படுறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கீங்க, அதனால் நல்லா யோசிச்சிருக்கேன். திடீர்னு இந்த ரோலை வந்து உட்கார்ந்தாலும் உட்காருவேன். ஏன்னா இப்போ பார்க்கும்போது பழைய மூஞ்சா பார்க்கும்போது என்ன பயில்வான் நான் பார்த்தேன், வர வழியில் உள்ளே வரும்போதே பார்த்தேன் பயில்வான். அப்புறம் நம்ம சகோதரர் நாங்கள் சூரியன் சட்டங்களில் போனும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தார், அவர் இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டார், அவரெல்லாம் பார்த்தேன் நான். அப்படி தூரம் வந்து பார்த்தேன், அதில் அவர் தெம்பாக இருந்தது. அப்புறமா சித்ரமணியன் வந்தார், அவரெல்லாம் தெரியும். அங்கேயும் புது புது முகங்கள் வந்திருக்கு, நம்மளும் புது முகமாக போய் சேரலாமேன்னு ஒரு எண்ணம் தான். ஏன்னா நான் உண்மையிலே நான் வந்தால் தான் இதை கரெக்ட் படும். இப்படி நீங்கள் சொன்னீங்க பாருங்க, மொத்தமாக கத்திட்டு போடக்கூடாது, சத்தமாக சொல்லியிருக்கணும். யோ நிறுத்துங்கப்பா, படத்தை பற்றி பேசுங்க. அது கொலையுது இருக்காலும், இது நயன்தாரா அவர்கள் நடித்தது. நயன்தாராவுக்கு இன்றைக்கி ஸ்டாரு. ஆனால் தயவுசெய்து பேசும்போது யாரும் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, புரட்சி தலைவர் படம் நடிகர் தலைவர் படம் ரஜினிகாந்த் படத்தெல்லாம் ஒப்பிட்டு சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். புரட்சி தலைவர் என்பவர் ஒரு லெஜெண்ட், நடிகர் திலகம் என்பவர் ஒரு லெஜெண்ட், அதாவது சாகா வரம் பெற்றவர்கள். அவங்களுள்ள இப்படி சேர்க்கும்போது மனசு வருத்தமா இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, நயன்தாரா சகோதரி நயன்தாரா அவர்கள் நல்ல நடிகை, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு உணர்ந்து இவ்வளவு நாள் தம் கட்டுறாங்களே அதுவே பெரிய விஷயம். அவங்கள பத்தி வராத செய்தியெல்லாம் இல்லை, அவ்வளவு செய்தியும் தாண்டி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே நாலு நாளைக்கு தான் ஞாபகம் வச்சிருக்கோம், அப்புறம் விட்டுருவான் இதெல்லாம். அதனால இப்போ அவங்க வந்து பிரம்மாதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நயன்தாரா வந்து பேயாவும் நடிக்கிறாங்க, அந்த பக்கம் போய் சீதாவாகவும் நடிக்கிறாங்க, சீதாவாக நடிக்கிறாங்க. இன்னெல்லாம் சாமி வேஷம் போடணும்னா கே விஜயமாக தான் தேடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா கும்பிட பார்த்தவொன்னே கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்தவனும் கூப்பிடுறவங்களையும் போடலாம். இல்லை இல்லை, இப்போ இப்படி ஆயிடுச்சு சினிமா. அதனால சொல்லு, நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நமக்கு இதெல்லாம் வேலையா தான். இப்போ வந்துருச்சு, கையளவுலேயே சினிமா வந்துருச்சுன்னு சொல்லலாம், முடிஞ்சிடறாங்க அதை நினச்சிக்கிட்டேன்.
சரி இப்போ அதை நோக்கி போவோம், ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நான் எல்லாம் இப்போ வந்து 65 ஏறத்தலை ரசம் சோறில் உட்காந்துருக்கேன், அடுத்தது மோறு சோறு இலையும் மூட வேண்டிதான், நம்ம வேலை ஓவர், பின்னாடி வரவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எங்கே வேணாலும் படம் எடுப்பாங்க, அதில் மதி மாப்பை எடுத்தது வந்து 12 படம் எடுத்தேன்னு சொன்னார் ஃபோனில். எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, ஏன் 12 படத்தில் கூப்பிடல, இப்போ போய் கூப்பிடுறாரு, 12 படம் என்ன கூப்பிடலையா, அதனால இந்த படத்தை கூப்பிட்ருக்காரு, எது நடிக்காதான் இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்ருக்காரு, கொலையுதிர் காலத்தில். நான் தான் பார்த்தேன் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, லண்டன்லேயே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக, ஏன்னா இங்கே எடுத்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, அந்த அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை எத்தனை பேரை போட்ட வேலைக்கு அது இதெல்லாம் வரும், இப்போ அப்படிலாம் இல்லை. லண்டனில் போய் எடுத்துட்டேன் மாமனை, 1 ரூபாய் கேட்க முடியாது, அது ஏன்டா லண்டனில் எடுத்தேன், ஏன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, லண்டனுக்கு கூட அவன் கொஞ்சம் ஆளுங்களை கூப்பிட்டு போய் எடுத்துடலாம், அது ஒரே ஒரு ஒரு பெரிய ஒரு இடமா எடுத்து அங்கே இருக்கிறது பூராவே பழைய இங்கிலீஷ் பீப்புளுடைய பேலஸ்லாம் நிறைய இருக்காங்க, அது பூரா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே, அங்கே போய் எடுத்துட்டார் படத்தை, ஈஸியாகிடுச்சு. அதில் இப்போ நயன்தாரா போட்டிருக்காருன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த பிக்சர், கொலை எதிர்க்கும் என்னென்னா, நீங்களாம் பத்திரிக்காரங்க இருக்கீங்க, தயவுசெய்து சின்ன படங்களை பெருசாக பூஸ்ட் பண்ணி விடுங்க, அந்த படங்கள்லாம் ஓடணும், பெருசு பெருசாக ஓடணும், அதுதான் நிறைய பேர் சினிமாக்குள்ளே வர முடியும். என்னுடைய என்னுடைய மாப்பிள்ளை மதி அவர்கள் படத்தை நீங்கள் பெருசாக சொல்லி, அது உண்மையிலே நல்ல படம், பெரிய படம் தான், அதனால் அது நல்லா இருக்கும். எப்படி நயன்தாரா கொஞ்சம் போட்டால் எப்படி ஒரு 20 நாளைக்காவது பசங்க வந்து பார்ப்பாங்க, யார் பார்க்குறாங்களோ இல்லையா, அட ஒரு 10 நாளாவது பார்ப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய வந்து ஏசி தியேட்டரில் ஏன் ஓடுதுன்னா படம் அங்கே வந்து உட்காந்துடுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கான், நை 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 படம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் நினச்சேன் படம் பார்க்க வரல, வேற ஏதோ காரணங்களுக்காக வந்துட்டான், அது பேசிக்கிட்டே இருந்தா. அப்புறம் வெளியே போகும்போது நோ ஐ டிட் சீ தி ஃபில்ம் ப்ராப்பர்லி, சரியா படம் பார்க்கலன்னு அது அந்த வாய்ஸ் சொன்ன உடனே இவரு, டோன்ட் வரி நெக்ஸ்ட் ஷோ ஐ கோட் தி டிக்கெட் ரெடி, ஏன்னா இவனுக்கு வந்து பேசி அவனு கண்டினியூவா. இப்ப அதனால படங்கள் நல்லா ஓடுறதுக்கு காரணம் இது ஒரு பெரிய காரணம், நீங்க கதையெல்லாம் நம்பியெல்லாம் படம் ஓட்ட முடியாது, ஏசி தியேட்டர்ல வேணும் படம். அதுல இந்த மாதிரி இந்த 90 மில்லியோ 80 மில்லியோ ஒரு படம் வந்துருக்கு, எனக்கு தெரியாது, சின்ன பசங்க பூரா உட்காந்து பாக்குறாங்க, ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு ராக்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம், நாட்டு மக்களை எப்படி திருத்தலாம், அப்புறமா சுத்தமா இருக்கிறது எப்படி, பிளாஸ்டிக் ஒழித்தால் என்ன நன்மை வரும், சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் என்ன நன்மை வரும், அதெல்லாம் சொல்றாங்க அந்த படத்துல. அதனால அந்த படம் ஓடுது, அந்த படம் ஓடணும், இன்னும் நிறைய நாள் ஓடணும். ஏன்னா அதுல சிகரெட் பிடிப்பது இவங்க விளம்பரத்திலே கவர்மெண்ட் சொல்றது தப்புதான், சிகரெட் பிடிப்பது உடம்பை கெடுக்கும், செத்து விடுவீர்கள் சொல்றாங்க, எது சிகரெட் சென்சார் இதெல்லாம் அலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஏன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிடுறாங்க, நமக்கும் அனுப்புகிறாங்க. சென்சார் நியாயமாக நடந்துக்கிறாங்க. இப்போ இந்த எப்படி இல்லை, அவங்களே பார்த்துட்டு எல்லாத்தையும் வெட்டிடுவான், ஜனங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அவன் நல்லா பார்ப்பான். இப்போ வந்து பத்தாக்குறைக்கு பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் இருக்காங்க. எங்கள் கருத்துக்கள்லாம் வருகிறது, தனியாக போட்டு பார்க்கறதுக்காக ஒரு ஐடியா இது, தனியாக போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, இல்லை எங்கள் கருத்துக்கள் இல்லை வெளியே போயிருவாங்க. அதனால் இதெல்லாம் இல்லாமல் இப்போ சென்சாரில் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. நான் வந்து முந்திலும் ராதா இருக்கு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு, நேற்று கூட வந்த பையன் வந்து ஆனால் இன்றைக்கி ரொம்ப கெட்ட வார்த்தை, எதிராக கெட்ட வார்த்தை சொல்கிறான்னு சொன்னேன். அவனுக்கு தெரியல, சின்ன பிள்ளை. நான் சொன்ன போய் நார்த் மெட்ராஸ் படம் பார், சென்சாரான படம் போய் பார், அதில் எவ்வளோ வார்த்தை பேசுகிறாங்க, அது எது எது கெட்ட வார்த்தைன்னு எனக்கு சொல்லுன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாம் செஞ்சால் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் வெட்டுறது, நம்ம திருந்துறதா இல்லை. இப்போ அதில் ஒரு கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தால் உடனே திருந்திட போகிறோமா? சான்ஸே கிடையாது. அதனால் இந்த படங்களால் திருந்தின காலங்கள், படங்களால் கெட்டுப்போன காலங்கள்லாம் வேறு. நல்ல படம் இருந்தால் ஜனங்களே வந்து பார்க்குறாங்க. இப்போ பெரிய எறும் பெருமளவு ஏதோ ஒரு படம் வந்தது, சூப்பராக இருந்தது. அது சூப்பராக இல்லை, போர் அடித்தது, உண்மையாகவே சொல்கிறேன். ஆனால் அறிவோடு இருந்தது அந்த படம். அதை ஏற்றுக்கிட்டால தமிழ் மக்கள், தமிழ் மக்கள் முட்டாள்கள் அல்லன்னு நிரூபிச்சிட்டான். அதில் அது மாதிரி இப்போ கொலையுதிர்காலம்னா பொழுதுபோக்குற படம் இதெல்லாம், அது பயப்படுற மாதிரி பயப்படுவோம். நான் எப்படி பார்த்தா பேய் நேராக கொண்டாந்தா நயன்தாரா பார்த்து பயந்து ஓடிப்படுவாது இல்லை இல்லை. எதுக்குன்னா அவங்க பிசிக்கு எங்கே பார்க்கறது அது இல்லையா? நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிற போறீங்க. யோ, உங்களுக்கு ஒரு தலைப்பு கிடைச்சிருச்சுன்னு அதை போட்டுறாதீங்க. அதனால சொல்கிறேன், ஏன்னா நயன்தாரா ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு நடிகை. அவங்க நிறைய இந்த பேய் படமாக தான் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பயமாக இருக்குது நமக்கு. அவங்க நல்ல லவ் பண்ண படம்லாம் நடித்து, ஏன்னா அவங்களுடைய அழகான முகத்தை வந்து இந்த பேயை பார்த்து 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 ஹாரராக காமிச்சிட்டாங்க இப்போ வர வர. அதனால் மதிய அழகானவர்கள், இந்த படம் ஓடும், ஏன் நீ வெளியிடுற, இந்த படம் ஓடும். இன்னொன்று சொல்கிறேன், அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்க, யார் நடித்தாலும் ப்ரொமோஷனுக்கு வர வேண்டும்னு கையெழுத்து போட்டு வாங்கிக்க. அதே மாதிரி இன்னொன்றையும் வாங்கிக்க, ஹீரோவோ இல்லை வில்லனோ எங்கே வேணாலும் தொடுவாங்க, அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு வாங்கிக்கிங்க. இல்லை ரெண்டு மூணு அக்ரிமெண்ட் வாங்கிக்கணும் ப்ரொடியூசர்ஸ், அதுக்காக சொல்கிறேன். அதை வாங்கிக்கிட்டு ப்ரொமோஷன் கூப்பிடு, சம்பளம் கொடுத்தவங்க கூட வரல. நம்மளெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு என்னை போயிட்டு உடனே தம்பி வந்து என்னங்க படத்தை பற்றி பேசுங்க, எங்கே பார்த்தோம் படத்தை, ஒன்ன மாதிரி தான் நானும் அப்படியே தான் பார்த்தேன் படம், நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பார்க்குங்க, ஏன்னா ப்ரெஷ்ஷு ஷோ ஒன்று போடுவாங்க, பார்த்து மாப்பிடவன் அதுக்காக இல்லை, அவன மாதிரி ஆளுங்கள்லாம் நல்ல ஒன்றும் பெரிய அளவில் ஆக்குங்க. இப்போ கூட பிரவீன்காந்தோ துரராஜன்லாம் சொன்னாங்க, பிரவீன்காந்த் தான் சொன்னாப்பில், நீங்கள்லாம் பெரிய தயாரிப்பாளராக வர வேண்டும், உங்களை வரவேற்கிறோம். ஏன் தெரியுமா, முன்னாடி இந்த ஆள்லாம் செத்து போயிட்டான், அதனால் நீ வா புதுசுவா, உன்னை கூப்பிட்றோம். அடுத்தது நீ எலிக்கு பிஸ்கெட் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம் நாங்கள், பிஸ்கெட்டில் மாட்டலன்னா கருவாடு வைப்போம், எதே ஒன்று வச்சுதானே ஆகணும். எங்க உள்ளவா லண்டன்லேருந்து வந்தார் ஒரு தயாரிப்பாளர், தானா போயிட்டார், அவரு போய் அந்த பக்கம் போய் செட்டில் ஆயிட்டார் லண்டன்லேயே. திருப்பி லண்டனில் அவர் எப்போ முதல்ல போனாரோ அதே மாதிரி நிலைமைக்கு போய் திருப்பி சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஏன் திருப்பி இங்கே வர்றாரா படம் எடுக்க? அதனால் படம் எடுப்பது தவறல்ல, எப்படி எடுக்க வேண்டும், எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி ஓட்டணும். சினிமா துறையிலே இன்னைக்கு வரைக்கும் சரி, ஒவ்வொன்று சம்பாதிச்ச ஒரே மனிதன் ராமநாராயண் சார் மட்டும்தான், வேறு யாருமே இருக்க முடியாது, வேறு யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த கதையை எப்படி போட்டால் என்ன செய்ய முடியும். திடீர்னு பெங்காலுக்கு போயிட்டார், நான் சொன்னேன் என்னண்ணே என்ன சார் நீங்கள் பெங்காலு போயிட்டு, சார் அங்கே தான் சார் புரியாது இவங்களுக்கு, இந்த கதை மெட்ராஸில் எடுத்ததுன்னு தெரியாது சார், இஷ்டத்துக்கு தட்டுறேன். மனுஷனுக்கு பதில் குரங்கு, இந்த நாய் இதெல்லாம் போட்டு எடுத்துருவார், அவர் தான் ஒரே அறிவாளி. அதனால் இப்போ குரங்கு வச்சு எடுத்தாலும் தொல்லை பண்ணுறாங்க, அது கூடவே ஒரு டாக்டர் சுற்றணுமா, சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, எப்படியாவது சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற காலத்தில் நம்ம கலைஞர்கள் அத்தனை பேருமே ஒன்றாக சேர்ந்து, சினிமா உலகம் ஒன்றாக சேர்ந்து உதவி நாம் போராடி நல்ல படங்களை வெளியே வரத்துக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. நான் வேறு எதுவும் சொல்ல தெரியும், எனக்கு வந்து அவர் எதிரி இவர் எதிரி அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே
அது மாதிரி படங்களை எடுங்க, ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கட்டும், அது மாதிரி எடுக்கிற ப்ரொடியூசர் டைரக்டர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பணம் கொடுத்தா போதும், நல்ல படமாக எடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லும் போதே, அண்ணா இவர் எடுத்தோடனே ஹீரோ வர்றாருன்னு 4000 பேர் மேலேருந்து உழுவுறாங்கன்னு சொன்னா தான் எடுத்துடலாம் இந்த படத்தைன்னு சொல்லுறீங்க, அதையே கேட்க மாட்டேறீங்க. 4000 பேர் தான் உங்கள் கணக்கில் தெரியுது. பெரிய படம் வேணும், பெரிய படத்துக்கு சின்ன படத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரே நேரத்தில் ஒரு பொண்ணை கெடுத்தா அது சின்ன படம், ஒரே நேரத்தில் பொள்ளாச்சி மாதிரி 40 பேரை கெடுத்தா பெரிய படம். புரியுதா? இதுதான் வித்தியாசம். இல்லைங்க, பெருசு பெருசாக காட்டணும், நிறைய காட்டணும். வீடுன்னு சொல்லி இந்த ஹில்டன் ஹோட்டலில் காட்டினா அது பெரிய படம், அதே இதுக்கு உடம்பாதில் ஒரு வீடை வச்சு காமிச்சா சின்ன படம், அவ்வளோதான். தயவுசெய்து நீங்கள் வந்து கதைக்கு மரியாதை கொடுத்து, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, நிறைய படிச்சுட்டு வந்த பசங்க இருக்காங்க, புது புது ஐடியாஸோடு இருக்காங்க, அவங்கள எடுக்க வச்சு தமிழ் ஃபீல்டு வந்து தலைநிமிர்ந்து நிற்க, உங்களை போன்ற ப்ரொடியூசர்ஸ் பணம் உள்ளவர்கள், நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இந்திக்காரங்க இருக்காங்க, அவருக்கு நான் பேசுனது புரியலன்றது வேறு, அப்போதைக்கு நான் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவர் எப்படி அவங்க பேசுகிற படத்துல, அவங்களுடைய படத்துலலாம் பாஷை பார்க்காம பார்த்து சிரித்து சிரித்து கைத்தட்டி ஆராதனை பண்ணுற படங்களெல்லாம் 250 நாள் ஓட வச்சோன்னு பாஷையே புரியாமல். ஆனால் நம்ம படம் எதுவும் அங்கே ஓடாது. ஆனாலும் அவங்கள போலன்றவர்கள் இங்கே வந்து படம் எடுக்கிறாங்க பாருங்கள், அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தமிழில் எடுத்த படம் ஓடும், பணத்தை சம்பாதிச்சிடலாம். அவங்க அந்த அந்த குறிக்கோளோடு தான் வர முடியும். வேறு என்ன பெரிய குறிக்கோள் இருக்குது? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணுன்ற பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த படத்தை அவங்க எடுத்து வந்ததற்கும் என்னுடைய உண்மையிலேயே என்னுடைய நன்றியை தெரிவித்து, மதியவர்கள் மாப்பிள்ள இப்போ பார்க்கும்போது அவனே ஹீரோ மாதிரி இருக்கான். இப்போ எனக்கு வந்து தாடி வச்சா ஹீரோ தானே? முதல்லலாம் அழகாக இருந்தால் தான் ஹீரோ, இப்போ அப்படி இல்லை, தாடி வச்சுட்டா போதும், ஏன்னா அழகை பாதி மறைச்சிடுறோம்ல, அவர் ஹீரோ இப்போ. அதனால் என் மாப்பிள்ளை கூட இப்போ தாடி கீடி வச்சுட்டு சும்மா இருந்தான், பார்த்தா நான் பார்த்தேன், நான் எனக்கே அடையாளம் தெரியல, நம்ம மாப்பிள்ளை மதியாது அடேங்கப்பான்னு சொல்லி வந்தான். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நான் உட்காந்தேன், என்னை தள்ளிட்டு அவன் நடுவில் உட்காந்துட்டான். பார்த்தா அந்த பொம்பளை இருந்தது. சரி, நம்மள வில்லன் நடிகன் தானே நம்ம, அவன் ஹீரோ, அதனால நம்மளை தள்ளி உட்கார கஷ்டம். இருந்தாலும் இதெல்லாம் சும்மா சந்தோஷத்துக்காக, இல்லைன்னா சீரியஸாக இருக்கும் அந்த இடம். எடுத்தோடனே டேக் ஆஃப் ஆகிடுச்சு, வேறு எங்கேயும் போயிட போது நான் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கு இந்த இடம் அல்ல. இனிமேல் தயவு செய்து வளர்ச்சி பக்கம் போகும், அந்த வளர்ச்சியை உருவாக்குவதற்கு பத்திரிக்காரங்க உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியும். இந்த தேர்தலில் கூட நீங்களாம் முக்கிய பங்கு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு யாரை தோக்கடிக்கணும், யாரை ஜெயிக்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்கிட்ட சிரித்து பேசுனா நான் வேறு கட்சிக்காரன், அப்படியே நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் எப்படி இந்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்களோ, அதே போல் இந்த குறையுதிர் காலம் ஓடுவதற்கு முக்கிய பங்கு நீங்கள் வகுக்க வேண்டும் என்று சொல்லி, என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என் நன்றியை சொல்லி, இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.